கடும் பொருளாதார நெருக்கடியில் தள்ளாடும் பாகிஸ்தானிலிருந்து லட்சக்கணக்கில் மக்கள் வெளியேறி வருகின்றனர். வரலாற்றில் இல்லாத உயர் பணவீக்கத்தால் வாழ்க்கையை நடத்த முடியாமல் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 8 லட்சத்திற்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இவர்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தொழில்முறை நிபுணர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், நர்சுகள், ஐடி பணியாளர்கள் என்பதால் அவர்கள் வெளியேறுவது பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்பு என கூறப்படுகிறது. அதேநேரம் இவர்களில் பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோத வழிகளில் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ட்விட்டரின் குறியீடான குருவி சின்னம் மாற்றப்படும் என ட்விட்டர் அதிபரும் உலக மகா கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பதிவில் இதை தெரிவித்துள்ள அவர், விரைவில் ட்விட்டரிலிருந்து அனைத்து பறவைகளுக்கும் படிப்படியாக விடை கொடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலை பதிவிட்ட மற்றொரு பதிவில், இன்றிரவு வேறு ஒரு லோகோ அறிமுகப்படுத்தப்பட்டு நாளை முதல் அது அகில உலகிற்கும் தெரிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எலான் மஸ்கின் இந்த முடிவு த்ரில்லிங்காக இருப்பதாக சிலர் பதிவிட்டாலும், இதுபோன்ற தவறை செய்யாதீர்கள் என பல ட்விட்டர் பயனர்கள் தெரிவித்துள்ளனர்.